ஒரு இது. போன வாரம் சிவகங்கையில் நம்ம சிவகங்கை டு திருப்பத்தூர் பைபாஸில் ஒரு ஸ்கூல் வேன், ஸ்கூல் வேனில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து இறக்கி விடுறாங்க. அந்த ஸ்கூல் வேனுக்கு ஆயம்மா இருக்காங்க. அந்த ஆயம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல் வேன் அவங்க அதோட அந்த பையனோட தாய் தகப்பே யாருமே வந்து அந்த குழந்தைய கூப்பிட, அந்த பைபாஸில் ஸ்கூல் வேன் நிற்கிது, ஆப்போசிட்டில் பஸ் வருது. அந்த பையன் இறங்கி என்ன பண்ணுறான், அந்த வேனுக்கு பின்னாடி நிற்கிறான். பஸ் வந்து அந்த அம்மா அங்கே வர்றாங்க, பையன் இங்கேருந்து பார்க்குறேன், வேகமாக ஓடுறேன், ஓட்ட கிராஸ் பண்ணுறேன், பஸ் அடிச்சிட்டேன் ஸ்பாட்லேயே காலி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் போகிற பிள்ளை அனைவரும் நின்று நிதானமாக பஸ் வருதான்னு பார்த்து சேஃப்டியாக போங்க. அதே மாதிரி போன வீக்கு சென்னையில் ஒரு விபரீதம் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே தான் சென்னையில் பேக் சைடு ஆயம்மா இருக்காங்க, அவங்க பார்க்கல, குழந்தை பின்னாடி இருக்கிற தெரியல, உடனே வேன் ஏறி ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே காலி. இப்போ இந்த மந்த்து மட்டும் ஒரு 3 4 5 ஆக்சிடென்ட் நடந்து ஸ்பாட்லேயே காலி. ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்கும் குழந்தையெல்லாம் சேஃப்டியாக இருந்து சேஃப்டியாக போங்க, ஓகேங்களா? வேணா கொஞ்சம் தைரியமாக வந்து கேர்ஃபுல்லாக போங்க சரியா, யார் வந்தாலும் கொஞ்சம் வண்டியை பார்த்துட்டு வருதா ரைட்டு லெஃப்ட் பார்த்துட்டு போங்க, ஓகேவா?